நான் வந்து அவனை ஒரு சர்ப்ரைஸா ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும்னு நினைக்கிறேன். படம் எந்த தேட்டர்? அங்கேயேதான். எங்கேயேதான்? இது மாயாஜல்ல. அப்ப ஈசிஆர்லயா கோயில்? அதாவது எப்பவுமே பதட்டமா நான் தான் வச்சிருப்பேன், இப்ப என்னையே பதட்டமா வச்சிருக்காங்க. ஏவிக பக்கத்துல நந்தினி தான் உட்காந்துருக்குன்னு தெரியாம நான் வந்து தொட்டுட்டேன். ஆனா பக்கத்துல உட்காந்துருக்கிறது இப்ப நந்தினி இல்ல. அவங்க யாரு? தள்ளி உட்காருங்க. ஒரு நிமிஷம் எதிரியே என்ன தள்ளி விட பாக்குறீங்க? மக்களே, அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று பர்த்டே எல்லாமே அப்படி வீட்டில் போச்சு. பட் நான் வந்து அவனை ஒரு சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன். பட் எனக்குமே அதை முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. பட் இதான் ஃபஸ்ட் டைம். பட் யோகிக்கு பயந்த ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன். மணி வந்து இப்போ கரெக்டாக வந்து 3:30 ஆஃப்டர்நூன் ஆச்சு. மணி ஏதோ 8 மணி 7 மணின்ற மாதிரி வெளியே வந்து அவ்வளோ இருட்டிடுச்சு. ஏன்னா மழை. எனக்கா ஒரு சின்ன ஹெல்ப், டெம்பிள் விசிட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? டைப்பர் போட்டிருக்கியா இல்லையா? காத்தோட்டமா இருக்கு, வாங்க வெளியே போயிடலாம். என்னடி வாய்ஸ் இது? இன்னைக்கு யோகிக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு பண்ணோம். அவனுக்கு வந்து இந்த குடல் குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த குடல்ல ஒரு கொழுப்பு வரும் பாருங்க. ஒருத்தவங்கள்ட்ட விஷஸ் கேக்கா? ஓகே, யோகிக்கு விஷ் பண்ணிடுங்க. ஆமாம் பாப்பா, விஷ் மணி மணி ஹாப்பி இருக்கணும். சரி, இதே மாதிரி எப்பயும் போல நல்லா சந்தோஷமாக இருக்கணும். 4 பேருக்கு ஒரே செய்யணும், சாப்பாடு போடணும், எல்லா வயிற்றுலேயும் சாப்பிட வாழ்த்தணும். மென்மேலும் நல்லா விரல் கேட்டு வைக்க மாதிரி வந்துக்கிட்டு இருக்காப்புலையே. என்ன சின்னமணி? சின்னமணி ஹாப்பி பர்த்டே. சின்ன, உங்களுக்கு தெரியுமா சின்னமணி? அவரு ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளோடும் நீங்கள் எல்லாம் வாழ்ந்து நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். முதல்ல இவளை நல்லா கவனிச்சுக்கோ. மறுபடியும் என்னப்பா ஏதாவது சரக்கு இருக்கீங்க? விஷ் பண்ணுங்க யோகிக்கு. ஹாப்பி பர்த்டே யோகி. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் இயர் வேறு லெவலில் வரணும். நல்லா உழைச்சி முன்னே வாங்க. அம்மாவை பற்றி சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அம்மாவை பார்த்து அம்மா கண்ணை மட்டும் பார்த்து பேசுங்க பாப்போம். என்ன சொல்லணும்? அம்மா கண்ணை மட்டும் 2 நிமிஷம் பாருங்க. ஏன் அம்மா கண்ணை பார்க்க மாட்டிருக்க? 89 பார்த்ததுக்கு அம்மா கண்ணா ஒரு நான் சொல்ற வரையும் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 இம்பாசிபிள். இவ மனசுக்குள்ள நுழையிற சக்தி சயின்ஸ் கிளம் சார். ஆனா ஹாப்பி பர்த்டேனா அதே மாதிரி உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு பிடிக்காது, மற்ற எல்லாமே ஓகே சூப்பர். உங்க ஹெல்த்துக்காக தான் சொல்றேன், அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல். ஓகே டன், நீ கிளம்பலாம். ஓகே. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஹாப்பி பர்த்டே அப்பா. ஓகே, யோகியுமே வந்து ரெடி ஆகிட்டான். அப்படியே நாங்களுமே வந்து கிளம்பி இந்த மலையோட மலையை ஜாலியாக போகிறோம். பாய். 5 மினிட்ஸ் லேட்டர். இவ்வளோ நாள் பர்த்டே வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்துடும். இந்த பர்த்டேக்கு அப்படி எந்த விஷயமும் பாசிபிள் கிடையாது. நம்மளை வந்து வச்சு செய்ய போகிறானுங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் பண்ணிகிட்ருந்தாங்க. பட் வந்து எண்டு வந்து பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. அந்த லென்ஸ் இதெல்லாம் பார்த்தவொடனே ஓகே, லவ் ஆக்ஷன் ட்ராமா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கேமரா வருது, லென்ஸ் வருது, அப்புறம் தங்கம் கொடுக்குறாங்க. நான் யோசித்தது என்னென்னா, நான் உங்களுக்கெல்லாம் எதுவுமே பண்ணலையேண்டா, ஏன்டா என்னை இப்படி பார்த்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி லைட்டாக நைட்டு கொஞ்சம் வந்துருச்சு. ஸோ நான் ஃபீல் பண்ணுறத பார்த்து கடவுளுமே ஃபீல் பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. வெளியூர்லேருந்து நாங்கள் வந்துட்டோம்னா கொஞ்சம் அவரே பேசுவோம். நந்தினியோட பர்த்டேக்கும் மழை பெஞ்சிருக்கும். என் பர்த்டேக்கும் மழை பெய்யும். ஆமாப்பா,
ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பையனை பார்த்துருந்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருந்திருப்பீங்க. இந்த பையன்லாம் இவ்வளோ தூரம் வளருவானா அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தீங்க. பட் வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து நந்தினி தான். ஆண் உருவாகிறானா அது காரணம் பெண்ணு தான் அப்படின்வாங்க. ஸோ அது என்னோட விஷயத்தில் இருக்கு. அம்மா நந்தினி, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெண் குழந்தை வரணும், அந்த வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம். வரும் மேல ஒரு படத்துக்கு போலாம் அப்படின்னு இவன் சொல்லி சொல்லி நானும் ஓஞ்சு போயாச்சு. அதனால வந்து நாங்க வந்து படத்துக்கு ஏற போறோம். படம் எந்த டேட்? அங்கேயே தான் மாயாஜல் கோயில். ஒரு கையில் தீபம் ஏற்றி மற்றொரு கையில் மணியடித்து நந்தினின் இருக்கா சார், என் பேர் பச்சை குத்தம். எல்லாமே ஒண்ணுதான் தேவா, உங்ககிட்ட சொல்ல முடியாது யோகி. நைட் நீங்க வந்துட்டு ஜாலியா இருக்கும் போது அவர் எங்கயாவது ஓபன் பண்ணி நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? என்ன மேட்டர் அப்படின்னா, உன்னை வந்து எங்களுக்கு பிடிக்கும், நீ வந்து வேணும், அவ்வளவுதான் மேட்டர். நீங்க வந்து சஸ்டிஃபை பண்ணிக்காதீங்க. அதாவது நான் சஸ்டிஃபை இல்ல, ஜஸ்டிஃபை ஏதோ ஒரு அளவு. யோகி கிட்ட நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான், ஓகேவா? தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடுன்னு சொல்லுவாங்க. சுட்ட பொண்ணு உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு. சோ அடிக்க கூட செஞ்சிரு, ஆனா வார்த்தையால மட்டும் டக்கு டக்குன்னு எடுத்தெறிஞ்சு பேசுறாரு. அததான் சொல்றேன், இப்ப அந்த வார்த்தையால பேசுறது நிறைய பேருக்கு ஹர்ட் ஆயிடும். நம்ம எதுக்கு இவனுக்கு செய்யணும், நம்ம எதுக்கு இவனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க நிறைய பேர். நான் சொல்றேன், நான் பார்த்திருக்கேன் நிறைய பேர். எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டாங்க. என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதாவது எப்போவுமே பதட்டமாக நான் தான் வச்சுருப்பேன், இப்போ என்னையே பதட்டமாக வச்சுருக்காங்க இவங்க. உனக்கு ஏதாவது தெரியுமாடா சத்தியம் பண்ணு? ஆ தெரியும், நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன். ஏதோ பிளான் பண்ணுறீங்க பண்ணுங்க. இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, நான் வந்து இதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ண மாட்டேன், ஓகேவா? நீ இப்படியே தான் வரணும், ஓகேவா? நீங்கள் நீங்கள் ஏறிடுங்க, நீங்கள் அந்த பக்கம் ஏறிடுங்க. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? இப்ப பாரு மறுபடியும் பாரு, மறுபடியும் எனக்கு வந்துட்டு பக்கத்துல யாரோ உட்காந்துருக்காங்க. பக்கத்துல நந்தினி தான் உட்காந்துருக்குன்னு தெரியாம நான் வந்து தொட்டுட்டேன். ஆனா பக்கத்துல உட்காந்துருக்கிறது இப்ப நந்தினி இல்லை. அவங்க யாரு? என்ன சோதிக்கிறாங்கடா இவங்க? எக்ஸ்கியூஸ் மீ, தள்ளி உட்காருங்க, டச் பண்ணுது உடம்பு. ஏய், இதுக்கு மேல ஒட்ட முடியாதுடா என்னால. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளி உட்காருங்களேன், அவ்வளோ இடம் இருக்குல்ல, இந்த இந்த சந்துக்குள்ள தான் வந்து உட்காரணுமா? ஹலோ, ஏய் நான் போடலான்னு எல்லாத்தையும் கழட்டி போட்டுருவேன் சொல்லிட்டேன். கஷ்டப்பட்டு ஏதோ பண்றீங்கன்றதுனால வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். கண்டென்ட்டுக்காக எல்லாம் சும்மா இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. ஐயோ, வாயில் டிஸ்டன்ஸ் தள்ளி உட்காருங்க. பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டீங்க, நீங்க சும்மா கையை நீட்டுங்க, அவங்க வேணா உங்களை ஹெல்ப் பண்ண சொல்றேன். ஏய் பைத்தியம், நந்தினி அசிங்கமா திட்ட போறேன் பாரு உன்னைய. சீக்கிரமா ஓட்டுறா வெண்ண. ஆரம்பிக்கலாமா? இது இத்தனை அடி சொல்றது நானு.
வா வா. ஏய் ஏய் ஏய், ஒரு நிமிஷம், எதிரியோ என்ன தள்ளி விட பாக்குறீங்க? சரி, நான் கையில ஒண்ணு கொடுப்பேன், அது என்னன்னு மட்டும் நீ டச் பண்ணி சொல்லு. ஓகே. இறைவனாய் தந்த காணும் ஓவியமே, இறைவனாய் தந்த இறைவியே, இருளினில் காணும் ஓவியமே. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. நடந்தது என்ன, குற்றமும் பின்னணியும்? ஆக்சுவலாக மக்களே, நான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சேன் யோகிக்கு, பட் அது இன்றைக்கி பண்ண முடியாது, பிகாஸ் ஃபுல்லாக மழை பெய்யுது, ப்ளஸ் ரொம்ப காற்றடிக்குது. நம்ம சர்ப்ரைஸ் வந்து எப்போனா பண்ணிக்கலாம், பட் சேஃப் வந்து ரொம்ப முக்கியம், அதனால் இன்றைக்கி பண்ண முடியாது. வர்ணா, நான் இன்றைக்கி உனக்கு ஃபோனே பண்ணல, யாரை கேட்டு நீ வந்த? எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும், எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும், நான் அதை சர்ப்ரைஸ் பண்ணணும், எல்லாரும் பண்ண முடியல. ஒரு சர்ப்ரைஸ் இல்லை, சும்மா கள்ள முடி, கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் தான். பக்கத்தில் செகண்ட்ஸ் கார் காஸ்ட்யூம் இம்போர்ட் கார் தான் இருக்குது, அங்கே போயிட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராங்க்கு தான், என்னென்னா நீங்கள் நான் ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணணும்னு சொன்னால் அந்த சர்ப்ரைஸ் வந்து கிடைக்கல இந்த இதனால். அதனால் வந்து என்னென்னா, இப்போ செகண்டில் வந்து அந்த பிஎம்டபிள்யூ அந்த லக்ஸரி கார்லாம் இருக்கும், அந்த லக்ஸரி காருக்கு போயிட்டு யோகி உனக்கு வந்து நான் ஒரு கார் புக் பண்ணியிருக்கேன்னு சொல்ல போகிறேன், அவன் என்ன ரியாக்ட் பண்ண போகிறான்? இது பக்கா ப்ராங்க்கு, ஐம் வெரி சாரி. கார் ரெடி, கார் ரெடி ஆயிடுச்சு. போது என்ன பொருள் வாங்க, கூட்டிகிட்டு வந்துடுவா? கூப்பிட்டு வாங்க, கூப்பிட்டு வந்துட்டு. ஏய், ஒண்ணுமே தெரியலப்பா. மக்களே, மனசு கார்கியா? ஷாரா? ஆமா, கார்கி. நல்லா இருக்காவா? உசுரா குடுத்து வந்தா அழுதுறாத? ஓகேவா? ஏன்னா இது மாதிரி அவனுக்கு அடுத்த வருஷம் வாங்கி தருவேன். நாங்க போட்ட பால் வேற வாழா கெடுத்து, அதனால நான் அப்படியே வந்து கூப்பிட்டு கேடு போகிற வழியில் அந்த கடையை பார்த்து இந்த கான்செப்ட் கொடுத்தான். பட் ப்ராங்க் ஆகிட்டீங்கல்ல, ப்ராங்க் ஆகிருக்கண்டா. அழுதண்டா, உண்மையிலேயே தான் அழுதண்டா. எங்களுக்கு ரொம்ப நாள் கனவுடா ஒரு லக்ஸரி கார். எதை ஏமாத்திட்டீங்க? பர்த்டே அதுமா கூப்பிட்டு வந்து எப்படி நீ சொன்ன, அதாவது எதிர்பார்க்காத தான் கையில் கிடைக்கும்னு சொன்னல, அது மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே பிலிப், பிலிப், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் தட்டிட்டு போங்க. பை, தேங்க் யூ. அண்ட் என் பர்த்டே அன்னைக்கு எல்லாரும் விஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. பை.